தஞ்சை பகுதியில் களிமேடு அப்பர் கோவில் நடைபெற்ற திருவிழாவில் பார்த்தீங்கன்னா தேரோட்டம் வந்து நடைபெற்றிருக்கு இந்த ஒரு தேர் பவனியில மேலே இருந்த அந்த மின் மின்கம்பியில உரசி தேரானது விபத்துக்குள்ளாயிருந்தது இதனால பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே பதினோரு நபர்கள் வந்து உயிரிழந்து போயிருக்கிறாங்க இதுல மூன்று சிறுவர்களும் உட்பட பதினோரு பேர் வந்து உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா பதினைந்து நபர்கள் வந்து படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுது இரண்டு நபர்கள் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு இதை அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஒரு விபத்து குறித்து தங்களுடைய இரங்கல்கள் எல்லாம் வந்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரத்துல அதாவது உயிரிழந்த நபர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் நிதியுதவியும் கூட வழங்கப்பட்டிருக்கு இதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு விபத்துங்கிறது அந்த பகுதி மக்கள் இடத்துல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியுமே வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா ஒரு கோவில் திருவிழாக்கள்ல இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடந்திருப்பதுங்கிறது யார் யாருமே வந்து எதிர்பார்க்காத யாருனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருந்துச்சு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கோவில் திருவிழாக்களில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் கோவில் திருவிழாவுகளில் ஏற்படக்கூடிய இந்த விபத்துகள்ங்கிறது முதல் முறையாக மாதிரியான திருவிழா காலங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டிருக்கணும் முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கணும் ஆனா இந்த முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கைகள் எல்லாமே இல்லாம ஆஹ் பொத்தா பொதுவாக ஒரு திருவிழாக்களும் தேரோட்டங்களும் நடத்தப்படும் பொழுது அதிகமான விபத்துகள் ஏற்பட்டு கொண்டுட்டு இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா இதற்கு முன்னதாகவே நிறைய திருவிழாக்களையும் தேர் பவனியிலையும் இந்த மாதிரியான விபத்துகள் வந்து ஏற்பட்டிருக்கு என்னென்ன விபத்துகள் எப்படி ஏற்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது போன்ற ஒரு விபத்து நடைபெற்றிருக்கு அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல எலவனாசூர் கோட்டை அந்த ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் வந்து இருக்கு இந்த அம்மன் கோயில்ல மாசி மாதத்துல மயான திருவிழா வந்து நடைபெறுவது ஒரு வழக்கமான விஷயமா இருக்கு இந்த ஒரு திருவிழாவில பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து பூஜை செய்து பூஜைகள் எல்லாம் நடத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு தேர் தேர்ல வந்து ஊர்வலம் வருவது வந்து ஒரு வழக்கமான விஷயமா இருந்துட்டு இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா அன்றைய தினமும் கூட அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு அம்மனை வந்து அலங்கரித்து தேர்ல ஊர்வலமாக அழைத்து வந்துட்டு இருந்திருக்காங்க அப்ப வந்து கள்ளக்குறிச்சி பகுதி வழியாக இந்த தேர் வந்து பவனியில வந்திருக்குது அப்ப பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ரோடு அதாவது அந்த சாலை பாத்தீங்கன்னா ரொம்ப சாயதளமா வந்து இருந்திருக்கு ஏற்கனவே சாயதளமா இருந்தது மட்டும் இல்லாம தேர் வந்து கொண்டிருந்த அந்த ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா சாலைக்கு நடுவே வந்து ஒரு பள்ளம் வந்து இருந்திருக்கு அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த தேரானது பள்ளத்துல சிக்கி விபத்துக்கு உள்ள உள்ளாகி அதாவது தேர் அப்படியே சாய்ந்து விழுந்திருக்கு இதுவும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இந்த ஒரு தேர் திருவிழாவில் பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு தேர் வளத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல உயிரிழப்புகள் எதுவுமே வந்து ஏற்படல தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த விபத்து ஏற்பட்டதுமே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் தேரில் யாராவது சிக்கியிருக்காங்களா அப்படிங்கறத உடனே ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பூசாரி மட்டும் வந்து லேசான காயங்களோட தேரில் வந்து சிக்கியிருக்கிறாரு அவரை வந்து மீட்டெடுத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் அனுப்பி வைத்திருந்தாங்க இது அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு பொக்கலை இயந்திரங்களுடன் அந்த ஒரு தேரை வந்து எழுந்து நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனால் இந்த ஒரு இதில் பெரிய அளவில் எந்த ஒரு சம்பவங்களும் நடக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதே எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் பதினொன்றாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூருக்கு அருகே பார்த்தீங்கன்னா ஆனைக்கல் தாலுகா வந்து இருக்கு இந்த ஒரு தாலுகாக்கு உட்பட்டது தான் ஒசூர் கிராமம் இந்த ஒரு கிராமத்தில் பாத்தீங்கன்னா மத்தூர் அம்மாங்கிற ஒரு கோவில் இருக்கு இந்த ஒரு கோவிலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட தேர்களில் சாமிகள் வந்து அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக வருவது ஒரு வழக்கமான விஷயமா இருந்திருக்கு அதே தான்

சாமியை தரிசனம் செய்து கொண்டு தேருடன் வந்து நடந்து வந்திருக்கிறாங்க இதற்கிடையில பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அந்த தேர் வந்து சாஞ்சிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நூற்றி இருபது அடி உயரம் கொண்ட ஒரு தேர் அப்படிங்கிறதுனால நிலை தடுமாறி அது வந்து அப்படியே சாஞ்சு விழுந்திருக்கு இதுல அதிர்ஷ்டவசமா பாத்தீங்கன்னா தேர் வந்து நேராக அதாவது நேராக விழாம மக்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடங்கள்ல விழாம அப்படியே பக்கவாட்டுல விவசாய நிலங்கள் மேல வந்து சரிந்து விழுந்ததுனால பெரிதளவுல எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவே இல்லை இதே பாத்தீங்கன்னா இதே ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதிக்கும் இதே மாதிரியான ஒரு விபத்து பொள்ளாச்சியில வந்து ஏற்பட்டிருக்கு பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா கோட்டூர் பகுதியில் பழனியூருங்கிற ஒரு கோவில் வந்து இருக்கு அந்த ஒரு கோவிலையும் தேர் திருவிழாவானது நடைபெறுவது ஒரு வழக்கமான விஷயமா இருந்திருக்கு இந்த ஆண்டும் அதே போன்று மகாகாலியம்மன் இந்த தேர் திருவிழாவானது அதாவது அம்மனுக்கான அந்த ஒரு பூஜைகள்லாம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு தேர் வந்து ஊர்வலத்துக்கு வந்திருக்கு அப்ப ஊர்வலத்துக்கு வந்திருந்த பொழுது பக்தர்கள் எல்லாருமே தேரை இழுத்து பிடித்து வந்துட்டு இருந்திருக்காங்க அப்ப எதிர்பாராத விதமாக பாத்தீங்கன்னா இந்த தேர் தேரானது சாய்ந்து விழுந்துருக்கு ஆனாலும் இந்த ஒரு விபத்துல பெரிதளவில் யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படல தேருக்கு மட்டும்தான் ஒரு சில சேதங்கள் ஏற்பட்டு சொல்லப்பட்டிருக்கு

பொழுது அவர்களுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா விநாயகருக்கு ஒரு சின்ன தேர் அதாவது ஒரு சட்ட தேர் வந்து கிரிவலமாக வந்து சுற்றி வந்துட்டு அப்படியே அந்த மலையை ஒட்டுமொத்தமாக கிரிவலமாக சுற்றி வந்து மறுபடியும் கோவிலுக்குள்ளேயே வந்து வெற்றிகரமாக தேர் வந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா கோவிலுக்குள்ள வருவதற்கு முன்னதாக விநாயகர் வந்து கொண்டிருந்த அந்த ஒரு சட்ட தேர் தான் வந்து விபத்துக்குள்ளாகி அதாவது கோயிலுக்கு வருவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மின் வயர்ல வந்து இந்த தேரானது மோதி இருக்கு அதாவது இருக்கு உரசி நிலை தடுமாறி மின் கம்பத்தின் மேல வந்து விழுந்திருக்கு தேர் இதனால மின் கம்பம் அப்படியே வந்து சாய்ந்திருக்கு பெரியதளவுல இதுல உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை அப்படின்னாலும் கூட மின் கம்பம் முழுவதுமாக சாய்ந்து விழுந்ததுனால அந்த பகுதியில் சற்று நேரத்திற்கு பாத்தீங்கன்னா பரபரப்பான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இதையடுத்து பாத்தீங்கன்னா தேர் வந்து கோயிலுக்குள்ள வெற்றிகரமாக நிறுத்தப்பட்டதை அடுத்து சாய்ந்த கம்பத்தை சரி செய்வதற்காக மின் ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த ஒரு பணிகள் எல்லாமே வந்து

வந்து படுகாயம் அங்க இருந்த பகுதி மக்கள் எல்லாருமே அவர் வந்து உடனடியாக அழைத்து மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுப்பிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த ஒரு தேர் வந்து வளம் வருவதற்காக அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து தடை செய்து வச்சிருந்தாங்க ஊர்வலம் முடிந்ததை அடுத்து கரண்ட் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்தது ஆனால் மின்சாரம் தடை செய்யப்பட்டிருந்த பகுதியில் திடீரென்று எப்படி இந்த மின்வெயர்களில் மின்சாரம் வந்தது அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகள் கூட மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருந்தது இதுல பெரிதளவில் இதுல எந்த ஒரு உயிர் சேதங்களும் இல்லைனா கூட அந்த ஒரு மின் ஊழியருக்கு வந்து இப்ப படுகாயம் தான் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதையடுத்து ஏப்ரல் இருபதாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அருகே இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டையில பாத்தீங்கன்னா கூத்தாண்டவர் கோயில் ஒன்று இருக்கு அந்த ஒரு கூத்தாண்டவர் கோயிலில்

பாத்தீங்க வீட்டு மாடிகள்ல வீட்டு பால்கனிகள்ல வந்து இந்த மக்கள் எல்லாருமே கூட்டமாக நின்று அந்த தேரோட்டத்தை காண்பதற்காக வந்து வெயிட் பண்ணி இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருந்த காரணத்தினாலயா இல்ல அந்த ஒரு கட்டிடம் ரொம்பவே பாலடிந்து இருந்த காரணத்தினாலயான்னு தெரியல அந்த ஒரு பால்கனி அப்படியே இடிந்து விழுந்திருக்கு இந்த ஒரு பால்கனி இடிந்து விழுந்ததுனால பாத்தீங்கன்னா பத்து நபர்கள் வந்து இந்த ஒரு திருவிழாவின் போது வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதுவும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பா அந்த பகுதியில வந்து ஏற்படுத்தியிருந்தது இந்த ஒரு நிகழ்வை வந்து கேட்டதுமே பாத்தீங்கன்னா உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் வந்து காயமடைந்த நபர்கள் அனைவருமே வந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அளித்துட்டு போயிருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோவில் திருவிழாக்கள்ல தேரோட்டங்கள்லயும் இந்த மாதிரியான விபத்துகள் வந்து அதிகப்படியாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு சமீபத்தில் நிறைந்த இந்த ஒரு தஞ்சையில ஏற்பட்ட விபத்து கூட பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஒப்புதல்கள் வாங்காமே அவங்க நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில காரணங்களும் சொல்லப்படுது இருந்தாலும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விழாக்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தேரோட்டமாக இருந்தாலும் சரி முன்னேற்பாடுகள்ங்கிறது மிக முக்கியமானது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது மிக முக்கியமானது இதற்காக அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தும் சரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் தரப்பிலும் இருந்தும் சரி விபத்துகள் இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறத சரியாக ஆய்வு செய்ததை அடுத்து இது போன்ற திருவிழாக்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைதான் இப்ப அதிகமாக முன்வைக்கப்படுது